ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எங்கே பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா வாராகி 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 அம்மன் வழிபாடு, வாராகி அம்மன் வழிபாடு, அதை அப்படி பண்ணாங்க, இதை இப்படி பண்ணாங்க, இப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ சமீப காலமாக வாராகியை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு வராங்க. இருந்தாலும் இந்த வாராகி அம்மன் எப்படிப்பட்டவங்க? ஓம் நமசிவாய. இப்போ வந்து காளி துர்கா இது மாதிரி மூர்க்கமானவங்களா, இவங்களால் வந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த வாராகி அம்மனை பற்றி சில விஷயங்களை வந்து நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிபாடுகளை நம்ம முறையாக செஞ்சோம்னு சொன்னால் இந்த வாராகி அம்மன் வந்து நமக்கு பல விஷயங்களில் வந்து முன்னோடியாக இருந்து நமக்கு ரொம்ப பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிச்சு கொடுப்பாங்க. இப்போ சாதாரணமாக வந்து வாராகி அம்மனை பொறுத்தளவில் பெரும்பாலும் வந்து ஒரு சைவ அனுஷ்டானம் உள்ளது. இப்போ வந்து காசியில் மட்டும்தான் வந்து அந்த இரவு கால பூஜை வந்து வாராகிக்கு வந்து அசைவம் படைப்பதாக அந்த பூஜை முறைகள் சொல்லப்படுது. ஏன்னா அது வந்து அகோரிகள் செய்யக்கூடிய பூஜைகள். இருந்தாலும் நம்மளுடைய பகுதிகளில் வந்து அது மாதிரியான வாராகி பூஜைக்கு வந்து எந்த விதமான அசைவ வழிபாடுகளும் கிடையாது. அப்போ கன்னிமார்களில் ஏழு பேரில் அவளும் ஒருத்தி. அந்த கன்னிமார்களுக்கு ஊட்டு கொடுப்பாங்க. அந்த ஊட்டு கொடுக்குறதுல அந்த பரிகார முறைகள் இப்பையும் உண்டு. ஆனால் அது வாராகி பெரும்பாலும் எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா அவங்க வந்து பெரும்பாலும் கிழங்கு வகைகள் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. மூர்க்கமானவளாக இருந்தாலும் சாந்த சுரூபிணி எப்பையும் தன்னுடைய பக்தர்களுடைய அந்த அவள குரலை கேட்ட உடனே பதறிக்கிட்டு ஓடி வரக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவள். அவள் கையில் எப்பயுமே கருங்காலி குச்சி கையிலேயே இருக்கும். கலப்பையை கையில் வைத்திருப்பாள், சங்கு சக்கராயுதம் கையில் வைத்திருப்பாள், வேல் இது மாதிரி ஏதாவது ஒரு ஆயுதத்தை கையில் வைத்து கொண்டு எப்பொழுதுமே வந்து மக்களை வந்து பார்த்து கொண்டே இருப்பாள். தன்னுடைய அன்பான பக்தர்களை எப்பொழுதும் நேசித்து அவர்களுக்கு ஒரு அபயக்குரல் கேட்ட உடனே அந்த இடத்தில் வந்து நின்று அவர்களை அபயக்குரலிலிருந்து மீண்டு வாழ வைப்பாள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவள் வாராகி. இப்போ எங்கள் அலுவலகத்தில் வந்து இந்த வாராகி அம்மன் சமீப காலமாக இந்த நவராத்திரியில் தான் நாங்கள் துவங்கினோம். இந்த நவராத்திரியில் வந்து நாங்கள் வந்து பானாக்கம் கொடுத்தோம். அந்த பானாக்கத்தை வந்து ரொம்ப அன்பாக குடித்தான். அது எப்படி குடித்தா? அப்படி வச்ச உடனே அப்படியே உறிஞ்சினான். அப்படிப்பட்ட வாராகி அம்மன். அப்புறம் இந்த பௌர்ணமிக்கு, இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு அதே போல் நாங்கள் வந்து பானாக்கம் கொடுத்தோம். அதையும் வந்து ரொம்ப அற்புதமாக குடித்தா. இது வந்து குடித்தாங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறத காட்டிலும் எவ்வளவு அன்பு செலுத்தினால் அந்த அன்புக்கு அடிபணிந்து அந்த அன்பர்கள் கொடுக்கறத அந்த எந்த அமிர்தமாக இருந்தாலும் தேனாமிர்தமாக அருந்தக்கூடிய ஒரு பெரிய அன்புக்கு பாத்திரமாக உள்ள கடவுளாக இருக்கிறவள் இன்றைக்கு வாராகி. இப்போ வாராகிக்கு வந்து உன்மத்த பைரவர்னு சொல்லக்கூடியவர், அது வந்து சிவ அம்சம் உள்ளவள். அதே போல் பெருமாள் அம்சத்துக்கு வாராகி வாராகர். அப்போ இந்த வாராக ரூபம் எடுத்தாலே பூமிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியது. இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, பூமி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த வாராகி அம்மன் வழிபாடு செய்ய செய்ய அந்த பூமிக்கு. இப்போ வந்து சமீப காலமாக ரியல் எஸ்டேட் தொழில் நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் வந்து நிறைய இடங்களில் சில பேர் வந்து தொழில் தெரியாமலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ரிமெண்ட் போட்டு முடியாமலோ இப்படி ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா பூமி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் ரீதியான பிரச்சனை எல்லாத்துக்குமே தீர்வு யாருன்னா வாராகி அம்மன். அப்போ இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் யாருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. ஏன்னா பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள், பூமியை காக்கக்கூடியவள், இந்த பூமிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அந்த இடத்துல வந்து நிற்கக்கூடியவள். அப்படிப்பட்ட அந்த வாராகி அம்மனுடைய வழிபாடு வந்து யாருமே வந்து சாத்மீகமான வழிபாடு தைரியமாக கும்பிடலாம், சிலை வச்சு கும்பிடலாமா அப்படின்னு சில பேருக்கு இருக்கலாம். 6 இன்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அரை அடிக்கு உயரத்துக்குள்ளே தாராளமாக நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். 6 இன்ச்க்கு மேலே வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. அதுவே நீங்கள் ஆலயமாக கட்டி எத்தனை உயரம் வேணாலும் வச்சு நீங்கள் கும்பிட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய பிரச்சனையை என்னவாக இருந்தாலும் கேட்டு கொடுப்பா. அது இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் செய்வினை குறைபாடுகள் இருக்கிறவங்க,
எங்கள் வீட்டில் வந்து செய்வனம் இருக்குது, யாரோ செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு ஏதோ அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறவங்க வாராயம்மனை தேய்பிறை பஞ்சமிக்கு வாராயி கோயிலுக்கு போனாலும் சரி, அல்லது வாராயி படத்தை வச்சு உங்கள் வீட்டில் கும்பிட்டாலும் சரி, அவள் கையில் இருக்கிற கருங்காலியை கொண்டே அந்த யார் உங்களுக்கு செய்வினை செய்தார்களோ அவர்களை அந்த கருங்காலியை கொண்டே அடித்து விரட்டுவாள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குணம் உள்ளவள். இப்போ 32 விதமான பாடல்கள் வாராகி மாலையில் இருக்குது. ஒவ்வொரு பாடல்களிலும் ஒவ்வொரு விதமான காரியத்தை செய்யக்கூடியவள். அப்படிப்பட்ட அந்த காரியத்தை எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் குடலை உருவி எரித்து எரிவாள் என்று அந்த பாடலில் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் மக்களை மட்டுமே வந்து பாதுகாக்கக்கூடியவள், எதிரியை துவேஷம் செய்யக்கூடியவள். அப்போ எதிரியை விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தேவதையை நாம் வழிபாடு பண்ணுறதுக்கு ஏன் பயப்படணும்? வாராகியம்மன் வந்து ரூபந்தான், அந்த வாராக ரூபமாக இருக்குமே ஒழிய அவளுடைய செயல்கள் எல்லாமே அற்புதம், மிக அற்புதமாக எல்லோருடைய அந்த அற்புதத்தையும் நாம் உள்ளபூர்வமாக உணர முடியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த வாராகி செஞ்ச திருவிளையாடல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட அந்த வாராகி அம்மனுடைய அந்த மகிமையை உணர்ந்து தொடர்ந்து நீங்கள் வளர்புரை பஞ்சமியில் தொழில் செய்கிறவங்களும் கடன் பிரச்சனையில் செய்வினை கோளாறு இருக்கிறவங்க தேய்பிறை பஞ்சமியிலையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணி அன்னை வாராகியை யார் யாரெல்லாம் தொடர்ந்து வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க மென்மேலும் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல வளமோடும் சகல செல்வங்களோடும் வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நல் வாய்ப்பு நல்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமஃ சிவாய.